Thank you, sir. Thank you. Can I start the welcome, sir? Formal welcome. Yes, please. Thank you, sir. I propose my sincere thanks to our management for accepting whole of conduct this fourth international virtual series on student career in education. Next, I take this opportunity to welcome our respectable chief guest and business person, C.A. Manikandan, IAS, Joint Magistrate from Subdivisional Magistrate Varanasi, Uttar Pradesh, who graciously accept our invitation despite of his busy schedule and going to deliver the motivation career defining lecture to our enthusiastic student. Sir, can you hear my voice? Yes, sir. Thank you. It is my honor and privilege to introduce our respectable research person, C.A. Manikandan, sir, who has yet become a first and only person to clear the Union Public Service Commission and the Civil Service Examination from the pharmacist community in the country. Before joining the IAS, I am proud to say he was a drug inspector in the our Tamil Nadu government from 2012 to 2014. Later he got selection into Indian Railway Assessment Service to do UPSC examination. However, he achieved his longest dream to become an IAS officer by writing his exam in Tamil. Sir, I hope your speech will remove all inhibition, specific thoughts from students' mind and motivation them towards the competitive examination, including the civil service exam. Thank you very, very much, sir. Most welcome, sir. Thank you, sir. Sir, you can start the session, sir. Ama sir. Before starting the session, I just wanted to know in which language you want to continue. That's in English or in Tamil. This would be important in the computer. Sir, I think Tamil will be better, sir. The students are interested in நம்ம எல்லாருமே தமிழ் பேசுறதானே எல்லாருமே தமிழ்ல இருக்கா தமிழ்லயே அப்படிதான் இல்லைன்னா மற்ற மாநிலம் வந்துருக்காங்கன்னா பாத்தியா கேட்டுக்கிட்டு சார் எல்லாரும் ஆமா சார் ஓகே ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே தமிழ்நாடுறியா ஓகே சில காலேஜ்ல நம்ம ஆல்ரெடி வந்து அதர் ஸ்டேட் அதனால கன்ஃபர்மேஷன்காக கேட்டேன் So, first thing which I want to say, welcome to the Varanasi Services.
இதுல நீங்க எத்தனை பேர் வந்து சிவில் சர்வீஸ வந்து ஒரு கேரியர் எடுக்க போறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் நான் அதை பத்தி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கிறதுக்காக தான் ஓரியன்டேஷன் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாரும் என்னோட வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டூ த்ரீ வீடியோஸ் ஐ ஷேர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ஃபார்மசி பீப்புள் யூபிஎஸ்சி எடுக்காததுக்கான ஒரு காரணம், எல்லாருமே யூஸரா இதெல்லாம் எடுத்துருவாங்கன்னா அது வந்து ஆப்ஷனல் இல்லை, யூபிஎஸ்சி வந்து அது ஆப்ஷனல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டர் ஐ கிளியர் அபவுட் டவுட் எல்லாருமே. அட் த சேம் டைம் எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம மாணவர்கள் எதற்காக ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து முதல் கேள்வி, எல்லாருக்குமே ஒரு முதல் கேள்வியா வந்து எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மசி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஏன் ஐஏஎஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்வி கூட இங்கே நிறைய பேர் இருக்கலாம். ஸோ ஏன் ஐஏஎஸ் ஆகும், ரெண்டாவது வந்து ஒரு ஃபார்மசி ஸ்டூடெண்ட் வந்து ஏன் ஐஏஎஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்வி, மூணாவது கேள்வி நம்மளால ஆக முடியுமா முடியாது கேள்விக்கு நான் உங்களுக்கு நினைக்கிறேன். இதை மூணு தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒருவேளை நம்ம இதுல இறந்தா எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது அது வந்து நாலாவது கேள்வி. அதுக்கப்புறம் உங்களோட கேள்வி நாலு. Okay, so first let me start with why we want to become an IAS officer. Again, again, the stories around the videos around the most of the time, what made me to think IAS as a career? How do you get it? I was a student, I was a student, மூணு விஷயங்கள ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அதாவது சிவில் சர்வீஸ் ஆகிறதுனால அல்லது இந்த ஐஏஎஸ் ஆகிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே இப்போ நம்ம செஷன்ல இருக்காங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருக்கும், அதாவது உதவி பண்ணணும். எனக்கு வந்து நான் இந்த 3 lakh to 4 lakh 300 forums, அதாவது ரிகார்டிங் சிவில் சர்வீஸ் எல்லா கூட்டத்தையும் நான் போறப்ப எல்லாத்தையும், அது பள்ளி மாணவர்களா இருக்கட்டும் கல்வி மாணவர்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்கறதுக்கு, எத்தனை பேர் வந்து சேவை பண்றது சர்வீஸ் பண்றதுக்கு ஆசை இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா 100% எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாருக்குமே வந்து மற்றவங்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச சின்ன உதவிகளையாவது பண்ணுவோம். அது வந்து நான் வந்து இதுதான் சேவைன்னு சொல்லல, அது சின்ன மற்றவங்களுக்கு வந்து பாருங்க எழுத முடியாத ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறது கூட, பேங்க்ல ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறது கூட ஒரு இடம். அதுல இருந்து பெரிய உதவிகள் வரைக்கும் இப்போ வந்து இந்த கொரோனா சமயத்துல உதவு பண்றதுல இருந்து நிறைய பீரியஸ், அதாவது நம்மளுடைய அதனுடைய இன்டென்சிட்டி வேற மாதிரி இருக்கலாம், பட் வந்து உதவிங்கிறது உதவிதான். ஸோ யாருக்கெல்லாம் உதவி செய்யணுன்ற மனப்பான்மை இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 100% ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா அதை செய்வதற்கு ரெண்டு முக்கியமான திங்ஸ் தேவை. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, சிலருக்கு வந்து அது தேவையான வசதி தேவை, சிலருக்கு வந்து அது தேவையான வாழ்வு தேவை. கடலூர் சசிகில எதுக்காக வந்து இப்போ கடலூர் சசிகளுக்கு வந்து நோடல் ஆபீசரா, அதாவது கொரோனா கண்காணிப்பு அதிகாரியா வந்து பாத்தீங்கன்னா, அவர் 2004 அவர் வந்து அதாவது கொரோனா சுனாமி வந்த சமயத்துல அவர் எப்படி வந்து மக்கள் உதவி உதவி செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் சார் ஒரு மாநிலத்துக்கு 8 கோடி மக்கள் இருக்கிற ஒரு மாநிலத்துக்கு
உங்க எல்லாத்துக்கும் பட்டு என்ன கலரும் ஒரு நல்ல கம்பெனி இப்போ இந்த மூணு விஷயங்களும் ஒன்னா வந்து எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இதுல சர்வீஸ் அது மூணு விஷயம் சாதாரண அதாவது எல்லாருமே கிடைக்கும் ஆனா வந்து சில பேர் கூட குறையும் ஆனா இதுவுமே ஐஎஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் சர்வீஸ் உதாரணமா சொல்லணும்னா இன்னைக்கு கொரோனா இன்னைக்கு வந்து சண்டே கடந்த கொரோனா ஸ்டார்ட் ஆனதுல இருந்து மார்ச் மாசம் 20 வரைக்கும் நம்ம எல்லாரும் ஸ்டார்ட் ஆகணும் மார்ச் 20ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஜூன்ல இருக்கோம் ஜூன் 20 இது வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட 3-4 மந்த்ஸ்ல ஒரு சண்டே கூட நான் லீவ் எடுத்தது இன்னைக்கு நான் ஆஃபீஸ்ல தான் இருக்கேன் ஆஃபீஸ் வரதுல தான் ஒரே ஆயிடுச்சு ஒரு ரவுண்ட் இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு நம்ம மக்கள் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஏதோ இருக்கு ஓகே அதே சேவை நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு ஆகும் அதை நீங்கிறதுக்காக உங்களுக்கு சம்பளம் ஒவ்வொரு நீங்க போன்ற ஒவ்வொரு கையெழுத்தும் யாரோ உங்களுடைய ஒவ்வொரு ஒன்னு நிறைய
விஜயம் மேல வந்து அவங்களுக்கு மேல ரெண்டு மூணு மேல வந்து ஒவ்வொரு தமிழ்நாடு மேல போகும்போது சோ ஒரு அரசு அதிகாரி அப்படின்னு பஞ்சாயத்து
அரசு
அப்படி
அதாவது
நீங்க சூழலப்பட்ட திருவுருள் கம்பராமாயணம்
அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க நானும்
அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி வந்து நிறைய பேர் இருக்கு. ஸோ எதுக்காக நான் சொல்லுவேன்னா, இந்த எக்ஸாம்பிள் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா ஐ கேன் கேரண்டி உங்களுடைய நல்ல ஒரு ஒரு குறைந்தபட்ச அரசு வேலை சொல்ல முடியும். இன்னொரு உறுதியாக சொல்றேன், நீங்க மாமத்தில 4 வருஷத்துல என்ன படிக்கிறீங்களோ அதை விட கம்மியா தான் ஐஏஎஸ் படிக்கிறேன். ஆனா திரும்ப பாத்தீங்கன்னா 4 என்ன படிக்கிறீங்களோ 1 வருஷத்துல நான் சொல்றேன். அப்போ ஐஏஎஸ் என்னன்னா அந்த 3-4 நாம் கேள்விப்படாத கொஞ்சம் என்ன
ஆமாம் சார்.
லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸாக நீங்கள் உங்கள் நெட்ஒர்க் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குது சார். உங்கள் பிக்சர் மட்டும் ஸ்டில்ல இருக்குது.
பட் கொஸ்டின்ஸ் கேட்கறது உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது நினைக்கிறேன். ஓ ஓ ஆமாம் சார், ஸ்டூடெண்ட்ஸ் சில கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஓகே சார், கட் பண்ணிட்டு திரும்பி ரீஜாயின் பண்ணி தான் கேட்டேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார், சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சார் ஹலோ சார், சார் வில் ஜாயின் வித் அகைன் வித் இன் ஃபைவ் மினிட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஓகே 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 சார்.